எக்ஸ்கியூஸ் மீ, இந்த தெருவுல பிடிக்கிற நாயெல்லாம் எங்க வச்சிருக்கீங்க? இந்த பக்கம். எனக்கு இங்க ரொம்ப போர் அடிக்கு, உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயேன். ஹலோ, என் பேரு சூசி. இந்த தடி தாண்டவராய் என்ன எங்க கூட்டு போறான்னு தெரியலே. நல்ல ரூமா இருந்தா குடுறாடே. எல்லா ரூமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதுவும் சரிதான், எனக்கு மட்டும் விஐபி ரூமா கொடுக்க போறான். ஆ கண்ணாடி நண்பா, எப்படி இருக்கா? என்ன பாக்க வந்த? ரொம்ப தேங்க்ஸ் பா. ராத்திரி எல்லாம் சாப்பாடுக்காக அலைஞ்சிட்டு இருந்தா, அதான் காலையில அசப்புல தூங்கிட்டேன். அசந்த நேரத்துல அமுகிட்டு வந்துட்டானுங்க. நீங்க பேசுறது எங்களுக்கு கேக்குது, நாங்க பேசுறது உங்களுக்கு கேட்க கூடாதா? ஓவரா பேசாத. நீ ஒரு நாய், நாய்களால பேச முடியாது. நாய்களால பேச முடியாது. எந்த நாய் சொல்லிச்சு? நாங்க குலைக்கிறதுதான் பேசுறது. நீ இப்ப என்ன பாத்து குலைக்கல, என்கிட்ட பேசிட்டு இருக்க. தயவு செஞ்சு நான் கிளம்புறேன், என்ன விட்டு நான் வரேன். பாய், எங்கயாவது போ. அம்மான்னு விட்டு போறையோ? வலிக்குதே, காப்பாத்தி நடு ரோட்ல விட்டு போயிட்டேன். பாவி, ஐயோ, அனாபத்தே உயிர் போயிட்டு போல இருக்க. தேங்க்யூ. ஓ சாரி. குடுமடா, இதெல்லாம் பாக்கணுங்கிறது என் தலையெழுத்து. படுத்துக்கிட்டேன் சி. இவன் ஒரு செவிடு. நான் ஒண்ணு செவிடு இல்ல. இதுக்கிட்ட இப்படி நடிச்சாதான் குப்பை கொட்ட முடியும். இந்த மாதிரி மிருகங்களுக்கு நிறைய வித்தியாசம். ரொம்ப ஓவரா பேசுறான். ஒரு வெட்டினரி டாக்டரா எனக்கு கிட்டத்தட்ட 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பின்னாடி என்ன பண்றது? முதல் முன்னாடி வந்து பேச சொல்லு. முடியாது. நான் சொல்லுதானே, நீ கூட்டு வந்த இவன் பணம் கொடுத்து பாஸ் ஆன டாக்டர் போலகுது. முதல்ல இதுக்கு ஃபீவர் இருக்கு, அனு செக் பண்ணனும். அதுக்கு எதுக்கு தெர்மாமீட்டர் பின்னாடி வச்சுங்கிறான்? என்ன சொன்னீங்க? இனி அவன் புது தெர்மோமீட்டர் வாங்கிக்க வேண்டியதுதான். டாக்டர், எனக்கு ஒரு டவுட். உங்க தெர்மோமீட்டர் உள்ள போயிடுச்சான்னு செக் பண்ணி பாருங்க. வைக்க வேண்டியது வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். கண்ட இடத்துல வச்சா இப்படித்தான். ஆமா, காணோம். எப்படி இருக்கும்? அத வெளியில எடுக்கிறதுக்கு 3 சாய்ஸ் இருக்கு. முதல் சாய்ஸ், கைய உள்ள விட்டு வெளியில எடுத்துருவோம். நீ பயப்பட வேண்டாம், அவரு மெதுவா வெளியே எடுத்துருவாரு. ரெண்டாவது வழி என்னவா? ரெண்டாவது, மோஷன் ஆகிற மாதிரி மெடிசன் கொடுத்துட்டோம்னா அதுவா வெளியே வந்துடும். மூணாவது, சர்ஜரி பண்ணி வெளியே எடுக்க வேண்டியதுதான். மோஷனுக்கு மாத்திரை கொடுக்கறதா நல்லது. மூலகாரண்டா நீங்க. நீங்க சொன்ன மாதிரி நாம மோஷனுக்கே மெடிசன் கொடுத்துடலாம் டாக்டர், அதான் பெட்டர். வராம போயிடுச்சுன்னா? அப்படின்னா வேற என்னதான் வழி? கையால எடுக்கிறதா பெட்டர்னு தோணுது. மறுபடியும் அந்த பரதேசி உள்ள கை விட்டு எல்லாத்தையும் ஏத்துட்டான். மறுபடியும் சாப்பிடணும். சாரிடா, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். வாட்டவா போறீங்க? நீ இன்னும் கிளம்பலையா? போ. என்னாச்சு டாடி, நாய் சத்தம் கேக்குது? ஆமா செல்லம், இங்க ஒரு நாய் இருக்கு. மம்மி, ஒரு குட் நியூஸ் டாடி, எனக்கு நாய் வந்துருக்கு. நோ 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 நோ, நீ தப்பா புரிஞ்சிட்ட. நான் எந்த நாயும் வாங்கல. என்ன சர்ப்ரைஸ் குடுக்கறீங்களா? கண்டுபிடிச்சிட்டியே. நான் சிரிச்சிட்டா வில்ல மாதிரி பாக்குறேன். இருமா கூட வா, தப்பே. நீங்க அங்கேயே இருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த நாய்க்குட்டியோட வரேன்.